வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொலஸ்ட்ரால்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய டேப்லெட்டான அட்டர்வோஸ்ட்ராட்டின் டேப்லெட்டும், இந்த டேப்லெட் யாரெல்லாம் எடுத்துக்கறலாம், இந்த டேப்லெட் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது, இதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா ஹெல்த் ஃபியூஷன். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அட்டர்வோஸ்டாட்டின்னு சொல்லக்கூடிய ட்ரக் வந்து, இது ஒரு ஆன்டி ஹைப்பர் லிப்பிடமிக் ட்ரக். இது ஒரு ஸ்டாட்டின் குரூப்பை சார்ந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரக். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டில் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலும் ட்ரைகிளிசரைடு லெவலும் நார்மல் ரேஞ்சை விட அதிகமாக இருக்கும் போது இந்த டேப்லெட் எடுத்துக்க சொல்லி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம இந்த டேப்லெட்டை ஓனாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் கொலஸ்ட்ரால் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது லேப் டு லேப் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் முன்னாடி உள்ள பீரியடை விட இப்போ அந்த லெவலை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டின் இன்டாலரன்ஸ்னால வரக்கூடிய சில சைட் எஃபெக்ட்ஸ்னால இந்த டேப்லெட்டை நம்மளாம் எடுத்துக்கக்கூடாது. ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் போது உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ அல்லது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், மயோகோடியல் இன்ஃபெக்ஷன், ஆஞ்சினா, டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் உங்களுடைய டோஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கொலஸ்ட்ராலுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது எந்த ஒரு கண்டிஷனில் அது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புலுடைய செல் மெம்பரனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ஹார்மோனான ஈஸ்ட்ரஜன், டெஸ்டோஸ்டெரான், அட்ரினல் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆக இந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப தேவைப்படுது. மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி டைஜஸ்டிவ் பைல் ஆசிட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் நமக்கு தேவையான ஒன்று. ஸோ எந்த சிச்சுவேஷனில் அது எல்டிஎல்லாம் மாறாகலாம்? கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய இடம்னா அது லிவர் தான். ஸோ அங்கே இருந்து தான் பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும். ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் பிளட்டில் சோலபிள் ஆகாது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் லோ டென்சிட்டி லைப்ரோட்டீன் பார்ட்டிகளோட இந்த கொலஸ்ட்ரால் பைண்ட் ஆகி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் ஆகுது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகமாகும் போது தான் இது ஆர்டியில் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு அடைப்பை உண்டு பண்ணுது. இதனால் நம்மளுக்கு சரியான ஆக்சிஜன் அண்ட் பிளட் சப்ளை நம்மளுடைய ஹார்ட்டுக்கு கிடைக்காததுனால இது ஹார்ட் அட்டாக்னு ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம். இதே கண்டிஷன் நம்மளுடைய பிரெயினில் போய் பாதிக்கும் போது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனை கொண்டு வரும். இந்த அட்டர்வோஸ்டாட்டின் டேப்லெட் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல அது எப்படி வேலை செய்யுது, அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். இந்த டேப்லெட்டோட மெயின் மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் சிந்தசைஸை தடுக்கிறது. அதாவது லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு தேவையான ஒரு என்சைம் தான் ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸா. இந்த என்சைமோட இந்த ஸ்டாட்டின் குரூப் ஆஃப் டேப்லெட் எல்லாமே பைண்ட் ஆகி இந்த என்சைம் ஃபார்ம் ஆகிறதை தடுக்கிறது மூலமாக கொலஸ்ட்ரால் சிந்தசைஸும் உருவாகாது. அதனால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் நம்மளுடைய பிளட்டில் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய காமனான சைட் எஃபெக்ட்டு ஹெட்ஏக் வரலாம். பேஷண்ட்ஸ் ஃபெட்டிக், அதாவது வீக்காக ஃபீல் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ரொம்ப ரேர் கேஸஸ் வந்து ஹேர் லாஸ் ஆகலாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய இன்சாமினியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் உருவாகலாம். மெயினான சைட் எஃபெக்டை 20-50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது என்னென்னா மயால்ஜியா அண்ட் மயோபதி, அதாவது மசில் பெயின் அண்ட் மசில் டிசீசஸ். நம்பர் 2 ஹெப்பாட்டிட்டிஸ், அதாவது அவங்களுடைய லிவரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரலாம் அல்லது ஜாண்டிஸ் வரலாம். டேப்லெட் எடுக்கும் போது இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ஒரு எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக இந்த மாதிரியான கண்டிஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 3 இன்க்ரீஸ் பிளட் சுகர், இதுதான் இப்போதைக்கு ரொம்ப மெயினான ஒரு கண்டிஷன். அதாவது இது ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்குது, பட் இது வந்து இந்த டேப்லெட் எடுக்கும் போது சில பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு. 4th இஸ் மெமரி இஷ்யூஸ், அதாவது மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் கண்டினியூஸாக பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு சில மெமரி இஷ்யூஸ் வரலாம். பட் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாட்டின் டேப்லெட்டை நிறுத்தும் போது இந்த மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டாட்டின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸை நீங்கள் எடுக்கும் போது இந்த டைப் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக உங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிடுங்க. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய டேப்லெட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதுதான் வந்து பின்னாடி நமக்கு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஸ்ட்ரோக்கோ வராமல் இருக்கிறதுக்காக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட். இதுக்கு ஈக்குவலாக வேறு என்ன சொல்யூஷன் இருக்கலான்னு சொல்லி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எண்டோஜினஸ் ப்ராசஸ், அதாவது நம்ம லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ண தான் இந்த ஸ்டாட்டின் குரூப் ஆஃப் ட்ரக்கை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம எக்ஸோஜினஸை எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரியான கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு, ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம இந்த கண்டிஷன்லேருந்து ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.